ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய மாவட்டத்திற்கு வந்து ரிசல்ட்கள் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்ததாக எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிட்ருக்கு. அதாவது ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மாதத்தோட இறுதி நாட்களில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ ரிசல்ட்டோட அப்டேட் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக எல்லா மாவட்டத்திற்குமே வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, சென்னை தருமபுரி மாவட்டத்திற்கு வந்துட்டு இன்றைய ரிசல்ட் வந்து நள்ளிரவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்துட்டு மின்னலில் தான் ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் எரர்ஸ் இல்லாமல் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லா மாவட்டத்துக்குமே வந்துட்டு தான் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட க்வெஸ்டினாக இருக்குது. இது வரலும் வந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்து வந்த மாவட்டத்திற்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடி நேர்காணலில் நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, அதை தொடர்ந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதை தொடர்ந்து உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் சீனியாரிட்டி பிறகம் இருப்பவர்கள், பெண்களுக்கான உரிமைகள், இது எல்லாமே பார்த்து தான் வந்துட்டு இதில் வந்து ஜாபில் வந்துட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கங்க. இதில் எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது, முழுக்க முழுக்க நேர்மையான முறையில் ரிசல்ட்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவித்திருக்கார்கள். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்காகவும் அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் நிறைய விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரிசல்ட்டே வரவே வராது அப்படின்னு நெகட்டிவ் வைப்பில் வந்து இருந்தவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, பணியானையும் அமைத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து இது பேக் வாங்குறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அனைவருக்குமே ரிசல்ட் வரக்கூடும் அப்படிங்கிற தகவல் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இந்த மாத இறுதிக்குள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட்கள் வந்துடும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்மளோட சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடை தெரிவிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட்டாக நம்ம கொடுத்து பேசலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.